ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டில் சரியான அளவுகளை கொண்டு சூப்பராக உங்கள் வீட்டில் எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண முடியும். நான் சொல்லியிருக்கிற எல்லா அளவு கொண்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரவா கிச்சடி. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட, காய்கறிகள் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வாங்க இப்போ ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு கப் அளவுக்கு ரவையை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக இருக்கிற ரவையை எடுத்துக்கோங்க, அப்போ தான் கிச்சடி செய்ய வந்து நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 175 கிராம் இருக்குது. ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டே நம்ம வறுத்துக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை வறுக்கும் போதே நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கும். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் வெறும் ரவையை மட்டும் கடாயில் வறுத்துக்கலாம். தீயை குறைச்சி வச்சுட்டு ரவையோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ரவையை நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கிட்டேன். வறுக்கும் போதே நல்லா மணம் வரும், அப்போவே நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இப்போ இதே கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 பொருளையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பட்டாணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பட்டாணியாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை காஞ்ச பச்சைப்பட்டாணியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பட்டாணி, சீக்கிரமாக வெந்துடும். 1/4 கப் பீன்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். காய்கறி பிடிக்காதவங்க கூட எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க காய்கறிகளை. கேரட் வந்து 1/4 கப் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்து அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போவே கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் மஞ்சள் தூள் சேர்க்க உங்களுக்கு நல்லா வெள்ளையாக வேணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் போடாமல் கூட செய்யலாம். காய்கறிகளை சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தக்காளி சேர்க்காமல் கூட செய்யலாம். ஸ்டார்டிங்லேயே காய்கறியோட தக்காளியை சேர்க்கும்போது நல்லா மசிஞ்சு கூழ் மாதிரி வந்துடும். நமக்கு முழுசு முழுசாக இருந்ததுன்னா பார்க்க கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் காய்கறிகளை நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு மொத்தமாக நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 5-7 நிமிஷத்துக்காவது நல்லா நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் சேர்த்துருக்கிற எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்து வரும். கரெக்டாக நான் 5-7 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. உப்பு மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஒருவேளை கம்மியாக இருந்தால் இப்போவே போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம கலந்து கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும்போது உருண்டை கட்டாது. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சேர்த்து இந்த தண்ணி மொத்தமாக நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்படியே நல்லா டைட்டாக ரவையை வந்து அழுத்தி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா திரும்பவும் இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ரவையெல்லாம் வந்து கீழே போனதுக்கப்புறமா நல்லா வெந்துடும், சாப்பிட நல்லாயிருக்கும். எப்போவுமே ரவையை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் நமக்கு கிடைக்கும், நல்லா வெந்திருக்கும், சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியாக இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கலந்து நம்ம சர்வ் பண்ணால் போதும். நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு ரவா கிச்சடி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி. எப்போது நம்ம நார்மலாக வெறும் உப்புமா மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி காய்கறிகளை போட்டு இந்த மாதிரி கிச்சடி வந்து செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சமை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.